பாபு, கண்ணா, கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. திசைகள் சார்ந்த கணக்குகள், டைரக்ஷன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இதுல வந்து முதோ நம்ம என்ன பண்ணணும்டி கண்ணு, இந்த திசைகள் வந்து முதோ வரைஞ்சுக்கலாண்டி கண்ணு. இந்த கணக்கு அப்படின்னாலே முதோ நீங்க என்ன பண்ணிக்கணும், இப்படி முதோ ஒரு கோடு போட்டு வச்சிருங்க. சின்னதா ஒரு கோடு போட்டு எது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு எழுதிக்கணும் நீங்க, சரிங்களா? இப்ப எப்ப எழுதினாலுமே இது வந்து இப்படி எழுதிக்கோங்க. இங்க வந்து வடக்குன்னு எழுதிக்கோங்க. என்ன எழுதிக்கோங்க? வடக்கு. வேற கலர் எழுதிக்க. இது என்னது? வடக்கு. ஆக்சுவலா ஏன் இப்படின்னா, எப்பவுமே நமக்கு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் இப்படிதான், திசை காட்டுகள் வடக்கு, இது கிழக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிழக்கு இங்க எழுதிக்கோங்க, இது மேற்கு. நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? கிழக்கு நோக்கி நிக்கணும், நின்னுட்டு அதனுடைய இடது கை பக்கம் எங்க வருதோ அதுதான் வடக்கு. அதனால நமக்கு இந்த காந்த இது போட்டிருக்கிறோம், அதனால நமக்கு இது தெரியும் இல்லையா? வடக்கு, அப்ப இது தெற்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இது கரெக்டா தெரியும். முதல் கிழக்கு போடும், எங்க வேணாலும் போடலாண்டி கண்ணு, ஆனா கிழக்கு போட்டினா அந்த கிழக்க நோக்கி நிக்கிற மாதிரி நின்னுது, அதனுடைய இடதுகை பக்கம் எங்க வருதோ அதுதான் வடக்கு. ஆனா படம் இப்படி போட்டு பழகுங்க, எப்பவுமே வடக்கு இப்படி போட்டுக்கோங்க, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இப்ப நல்லா கணக்க நல்லா கவனிக்கணும். தினேஷ் வடக்கு திசையில் 7 கிலோமீட்டர் கலர் இருக்கு. தினேஷ் வடக்கு திசையில் 7 கிலோமீட்டர் தூரம் சென்று, இப்போ முத அப்ப இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து அவங்க எவ்வளவு தூரம் போறாங்க? 7 கிலோமீட்டர், சரிங்களா? எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர். அப்படி போட்டுக்கோங்க, ரைட்டா? இது 7 கிலோமீட்டர். அடுத்து இப்ப இங்க நிக்கிறாங்க, தினேஷ் எங்க நிக்கிறாங்க? இந்த இடத்துல நிக்கிறாங்க. இது எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர், சரியாடி கண்ணு. இது வந்து எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர். இப்ப இந்த இடத்துல நிக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும் டீசெல்லாம் இந்த இடத்த. இப்ப இதுல இங்க நிக்கிறாங்க, புரியுதா? மூஞ்சி அந்த பக்கம் இருக்குது, புரியுதுங்களா? மூஞ்சி வந்து ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு. வலதுகை பக்கம் எது? இதுதானே வலதுகை பக்கம், இதுதானடி கண்ணு வலதுகை பக்கம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க, 7 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் தனது வலது புறம் திரும்பி. அப்ப எந்த பக்கம் திரும்பணும்? இந்த பக்கமா இந்த பக்கமா? இதுதான் வலது. இந்த பக்கம் நோக்கி நிக்கிறாங்க, புரியுதா? மூஞ்சி வந்து ஃப்ரண்ட்ல பாத்துருக்கு. அப்ப எது வலது கை பக்கம்? இதுதான். அப்ப வலது புறம் எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர், ரைட்டா? எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். மறுபடி எங்க இருக்கிறார் அவரு? இந்த இடத்துல இருக்கிறார், ரைட்டுங்களா? அடுத்த மறுபடியும் என்ன சொல்றாங்க? மீண்டும் வலதுபுறம், மீண்டும் வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர். வலதுபுறம் எங்க? இங்க திரும்பணுமா இங்க திரும்பணுமா? இந்த பக்கம் திரும்பி நிக்கிறார். நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே ஃபேசிங் இப்படி, இங்க நிக்கும் போது இப்படி இந்த பக்கம். அப்ப எது வலது பக்கம்? வெரி குட், இதுதான் வலது பக்கம். 7 கிலோமீட்டர்னா என்னது? அதே தூரம், கரெக்டுங்களா? அதே தூரம். இது என்னது? 7 கிலோமீட்டர். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? புறப்பட்ட இடம் எது சொன்னோம்? இதுதான் புறப்பட்ட இடம். புறப்பட்ட இடத்துல இருந்து தற்போது எவ்வளவு தொலைவு இருப்பார்? இங்க பாருங்க, இப்ப இதை போடுங்க, ரைட்டா? இப்ப இங்க எத்தனை கிலோமீட்டர் இருந்துச்சு? 3 கிலோமீட்டர். அப்ப இங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 3 கிலோமீட்டர், புரியுது அடிக்கண்ணு? இந்த தூரமும் இந்த தூரமும் சமம், செவ்வக அமைப்புல வருது பாருங்க. அவர் இங்க நின்றுட்டு இருந்தாரு டீசெல்லாம், புரியுதா? இங்க நின்று இருந்தாரு, 7 கிலோமீட்டர் செல்றாரு. அடுத்தது இங்க நின்னுட்டு வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் வந்தார். மறுபடி இங்க நிக்கிறார், நின்னு வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் வந்து நின்னுட்டார், புரியுதுங்களா? இப்ப இங்க வந்து நின்னுட்டார், ரைட்டுங்களா? ரைட் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா பணம் போடுறேன். இப்ப இங்க வந்து நின்னுட்டார், இப்படி நோக்கி இப்படிதான் வந்து நடக்கிறார், புரியுதா? நான் தலை மாத்தி போடுறேன். இப்ப இங்க வந்து நிக்கிறார், ரைட்டுங்களா? இப்ப இந்த இடத்துல நிக்கும் போது அவர் புறப்பட்ட இடத்துக்கு இதுக்கு இடையில எவ்வளவு தூரம்னு கேக்குறாங்க. பாருங்க, இந்த தூரம் தான் இங்க அமையுது. அப்ப எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் ரீசெல்லாம்? 3 கிலோமீட்டர். இதுதான் விடை,
சரிங்களா? புரிஞ்சுதா அடி கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? வெரி குட். எடுத்துக்காட்டு ரெண்டு. சர்வேஷ் தனது வீட்டிலிருந்து மேற்கு திசையில், முத என்ன போட்டுக்கலாம் நம்ம? லைன் போட்டுக்கலாமா? போடலாமா? போடக்கூடாதா? ரைட். போட்டுட்டு இதை எழுதணும். இதை என்ன பண்ணும் நீங்க? எழுதணும். சரியா? என்ன சொன்ன? கிழக்கு, மேற்கு. கிழக்கு நோக்கி பார்க்கும்போது இடப்புறம் வடக்கு, வடக்கு தெற்கு. இது எல்லாருக்கும் குறிக்க தெரியுதா? ரைட். சர்வேஸ் தனது வீட்டில் இருந்து, இப்ப இதுதான் வீடுன்னு வச்சுக்கலாம். இந்த இடம் வீடு. வேற கலர் எடுத்துக்கலாமா? இந்த இடம் வீடு. தனது வீட்டில் இருந்து மேற்கு திசையில் 3 கிலோமீட்டர். ரைட்டா? என்னது? மேற்கு திசையில் 3 கிலோமீட்டர். இது 3 கிலோமீட்டர். ரைட்டா? இதாண்டி கண்ணு மேற்கு. இப்ப இங்க நின்னுட்டு இருக்கிறாப்ல, புரியுதுங்களா? அப்ப இது அடுத்தது 3 கிலோமீட்டர் சென்று பின்னர், புரியுதா? தனது வலப்புறம். வலப்புறம் எதுடி கண்ணு? இப்படி நிற்கும் போது இதுதான் வலப்புறம். புரியுதுங்களா? இதுதான் வலப்புறம். வலப்புறம் திரும்பி 3 கிலோமீட்டர். அடுத்த என்னது? வலப்புறம் திரும்பி 3 கிலோமீட்டர். ரைட்டுங்களா? அப்ப எப்படி இருப்பாரு? ரைட்டுங்களா? வலப்புறம் திரும்பி 3 கிலோமீட்டர். இது 3 கிலோமீட்டர். அடுத்தது மீண்டும் வலப்புறம் திரும்பி. அப்ப வலப்புறம் எது? இதுதான். அப்ப இப்படி போறாரு. புரியுதுங்களா? வலப்புறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். இது வரைக்கும் வந்தா என்ன கிலோமீட்டர்? 3. அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர். புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இது வந்து 7 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர். இப்ப இங்கே இருந்து வந்து இங்க நிக்கிறார் அவர். புரியுதுங்களா? இப்படி இருந்தவரு இங்க வந்து இங்க நிக்கிறார். இப்ப திரும்பிட்டார். திரும்பி இங்க வந்து நிக்கிறார். சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? இங்க நிக்கிறார். இப்ப 7 கிலோமீட்டரா? இது 3 கிலோமீட்டர். இது எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர். 3 + 4 = 7. இதோட 3 முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இது 4 கிலோமீட்டர். அப்ப பள்ளியை அடைகிறார். இதான் பள்ளிக்கூடம். இது பள்ளி. ரைட்டா? இது வீடு. இப்ப அவர் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு எதுடி கண்ண? எது? இதுதான் அவங்க கேக்குறது. ரைட்டா? வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு, இதுதான் அவங்க கேக்குறாங்க. பாருங்க, ரெட் கலர்ல. ரைட்டுங்களா? இதுதான் அவங்க கேக்குறாங்க. சரிங்களா டிக்கண்ணு? இப்ப கவனிங்க, இங்க நான் ஒரு இது வைக்கிறேன் பாருங்க. இங்க ஒரு லைன் வைக்கிறேன், மறுபடி இங்க ஒரு லைன் வைக்கிறேன். வச்சா என்ன முக்கோணம் டிக்கண்ணு வருது? இது வெரி குட். என்ன முக்கோணம் வருது? செங்கோண முக்கோணம். இது எத்தனை கிலோமீட்டர்? 4. இது எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். ஏண்டா கண்ணா? பாருங்க, இதுல எதிர்பக்கங்கள் இங்க சமமா இருக்கா? இது செவ்வக வடிவுல இருக்கா? இது 3 கிலோமீட்டர்னா இல்ல, இது இது வந்து சதுர அமைப்புல இருக்கு. இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3. சரிங்களா? இப்ப இந்த எதிர்பக்கங்கள், இது 3 கிலோமீட்டர் போது இந்த தூரமே என்னது? 3. இது 4. இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப இது என்னது? கர்ணம். ரைட்டா? கர்ணம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின், மற்ற இரு பக்கங்கள் என்ன? 4, 3. மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4² + 3² 4² என்னது? நன்னாங்கு 16. 4 × 4. 3² = 3 × 3 = 9. 16ஐயும் 9ஐயும் கூட்டுங்க. 10ஐயும் 9ஐயும் கூட்டினா 19, 20, 25. அதுதான் எனக்கு எளிமையா இருக்கு. அப்ப இது வந்து என்னது? கர்ணம் ஸ்கொயர். புரியுதுங்களா? கர்ணம்ன்றது என்னது? வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு. கர்ணம்ன்றது என்னது? இந்த இடத்துல வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு.
சரியாடி கண்ணு, கர்ணம் என்னது வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு, ரைட்டா? அப்ப என்ன வேணும் நமக்கு? வெறும் கர்ணம் வேணும். அப்ப என்னது 25னா ரூட் ஆஃப் 25. அப்ப என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் 5 பெருக்கல் 5, வர்க்க மூலம்னா 2 5 ஒரு 5 எடுப்போம். அப்ப கர்ணம் ஈக்குவல் டு என்னடி கண்ணு, 5 கிலோமீட்டர். இங்க இது என்னது? 5 கிலோமீட்டர். அப்ப எதுடி கண்ணு ஆன்சர் இந்த இடத்துல? வெரி குட், 5 கிலோமீட்டர். இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அதனால இதுல வந்து பித்தாகரஸ் தேற்றம் தெரியணும். பாத்தியா, அப்ப சின்ன கிளாஸ்ல பித்தாகரஸ் தேற்றம் படிச்சிருந்தாதான் இந்த கணக்கை தெரிய செய்ய முடியும். போட்டி தேர்வுக்கு நான் கோச்சிங் கிளாஸ் போறேன், அந்த சொல்லி கொடுக்கறது புரியும்னா அடிப்படை தெரிஞ்சிருந்தாதானே இப்ப இங்க வந்து செய்ய முடியும். ஒண்ணு கூட்டல் கழித்தல் வர்க்கமூலம் தெரிஞ்சிருக்கணும் பாருங்க இதுல. அடுத்தது அந்த தேற்றம் தெரிஞ்சிருக்கணும். எந்த தேற்றத்தின் படி இது? பித்தாகரஸ் தேற்றத்தின் படி. தெரியலனாலும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லியிருக்கேன். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். மற்ற இரு பக்கங்கள்னா இதுல ஏபிசிடி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். இன்னொன்னு பாருங்க, இப்ப சப்போஸ் இது எந்த திசைன்னு கேட்டா இங்க நல்லா கவனிக்கணும். இது வடக்கா, இது கிழக்கா? இது என்னது? வடகிழக்கு. இது என்ன? வடகிழக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்ன திசை? வடகிழக்கு. ஏன்னா வடக்கு கிழக்கு, இது வடகிழக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடமா இருந்துச்சுன்னா என்னது? தென்கிழக்கு. இந்த இடமா இருந்துச்சுன்னா தென்மேற்கு. இந்த இடமா இருந்துச்சுன்னா வடமேற்கு. இந்த திசையெல்லாம் தெரியணும். புரியுதா? துணை திசைகள்லாம் தெரியணும். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா? வெரி